மாமல்லபுரத்தில் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஒத்திகை ஆட்டமே சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்து அபாரம். ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் 707 டிஜிட்டல் செஸ் போர்டுகளில் 1414 வீரர்கள் விளையாடி சாதனை. செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்காக குருகுவே, வேல்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு வீரர்களும் சென்னை வருகை. விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு, நட்சத்திர விடுதிகளில் தங்க வைப்பு. செஸ் ஒலிம்பியாட் தொடரின் அடையாள சின்னமான தம்பி சிலைகளின் உற்பத்தி தீவிரம். சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பார்வைக்கு வைக்க திட்டம். உக்ரைனில் இருந்து நாடு திரும்பிய மருத்துவ மாணவர்களின் எதிர்காலத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். அதிமுகவில் புதிதாக 14 மாவட்ட செயலாளர்களை நியமித்து ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் பரபரப்பு. மாநிலங்களவை எம்பி ஆர் தர்வரை ராமநாதபுரம் மாவட்ட செயலாளராக அறிவிப்பு. டெல்லியில் வெளிநாட்டு தொடர்பே இல்லாத ஒருவருக்கு குரங்கு அமை பாதிப்பு கண்டுபிடிப்பு. நாட்டில் குரங்கு அமையால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4 உயர்வு. தமிழ்நாட்டில் யாருக்கும் குரங்கு அமை தொற்று கிடையாது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். விமான நிலையங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் முடிவு. தமிழ்நாட்டில் 7301 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வை 18.5 லட்சம் பேர் எழுதினர். கணிதம் தவிர்த்த மற்ற கேள்விகள் எளிமையாக இருந்ததாக தேர்வர்கள் கருத்து. கள்ளக்குறிச்சி மாணவி மரணம் தொடர்பாக விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவில் மேலும் 56 போலீசார் சேர்ப்பு. சேலம் சரக டிஐஜி தலைமையிலான 18 அதிகாரிகளின் கீழ் பணியாற்றுபவர்கள் என்றும் டிஐஜி அறிவிப்பு. தொடர் மழையால் கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். விடுமுறை என்பதால் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கொடைக்கானலில் பிரசித்தி பெற்ற தூண்பாறையை மறைத்து மதில் சுவர் கட்டப்படுவதாக புகார். வனத்துறை கட்டும் சுவரை அகற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை. விராலிமலை அருகே அடுத்தடுத்து 4 வீடுகளில் 200 சவர நகைகள் கொள்ளை. பூட்டை உடைத்து துணிகர கொள்ளையில் ஈடுபட்டவர்களை தேடுகிறது போலீஸ். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி போராட்டம். ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கம். அக்னிபாதை திட்டத்தால் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என ராகுல் காந்தி விமர்சனம். இளைஞர்களின் எதிர்காலத்திற்கும் ஆபத்து என்றும் கருத்து. மேற்கு வங்கத்தில் ஆசிரியர் நியமன முறைகேட்டில் அமைச்சருக்கு நெருக்கமான நடிகை அர்ப்பிதா முகர்ஜியிடம் அமலாக்க அதிகாரிகள் விசாரணை. சோதனையில் சிக்கிய 21 கோடி ரூபாய் பணம் தொடர்பாக துருவி துருவி கேள்வி. பீகாரில் பட்டாசு வெடித்து 6 பேர் உயிரிழப்பு. சட்டவிரோதமாக வீட்டிலேயே பட்டாசு வெடித்தபோது நேர்ந்த விபரீதம். சைலம் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் 3 மதகுகள் வழியாக நீர் திறப்பு.
வினாடிக்கு 1,28,000 கனஅடி நீர் வெளியேற்றம். குஜராத், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. பல இடங்களில் பாலங்கள் மூழ்கியதால் நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு போக்குவரத்து அடியோடு துண்டிப்பு. இலங்கை முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்சேவை கைது செய்யுமாறு சிங்கப்பூர் அரசிடம் சர்வதேச வழக்கறிஞர்கள் அமைப்பு கோரிக்கை. ஜெனீவா ஒப்பந்தத்தை மீறி போர் குற்றங்களை புரிந்திருப்பதாக 60 பக்கங்கள் கொண்ட மனுவில் பட்டியலிட்டு புகார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.